ஃப்ரெண்ட்ஸ்லாக வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காய்ஸ், நம்மளோட செகண்ட் சேனலில் ஒரு புது ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ராமாவை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ட்ராமாவோட லிங்க் தரேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜூன் வந்து லின்ஷியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். லின்ஷியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ லின்ஷி கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு ஜூன் சொல்லுவார். இதை கேட்டுட்டு நான் எதுக்கு லின்ஷி கிட்ட சாரி கேட்கணும்ன்ட்டு நம்ம லின்ஷியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நம்ம ஜூனும் சொல்கிறாரு, அவள் ஒன்றும் உன் மேலே ஃபீலிங்கில் தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நீ அவளை விட்டுட்டு போயிட்டா சோனி, அதுக்காகையாவது அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜூன் சொல்கிறாரு. ஆனால் இவன் என்னால்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அவள் ஒன்றும் மூவ் ஆன் ஆகலையா, நான் மூவ் ஆன் ஆயிடுவான்னு நினச்சேன் அப்படின்ட்டு அவன் திமிரா சொல்கிறான். ஸோ இதை கேட்டு நம்ம ஜூனுக்கும் சமக்கோ வருது. இந்த மாதிரி உன்னாலதான் இப்போ அவன் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இவனுக்கு நம்ம லின்ஷி மேலே அவ்வளோவா அக்கறையே இல்லை. ஸோ அதனால தான் விட்டுட்டு போயிருப்பான். இப்போயும் என்ன பண்ணுறானா, ஒரு சீடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதை அவகிட்ட கொடுத்துரு, அது மட்டும் இல்லாமல் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அவளை மூவ் ஆன் ஆக சொல்லிடு, இதுக்கப்புறமும் நான் அவகிட்ட திரும்பியும் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஜூனர் எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கா, அங்கே ஜின்சி தான் நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பா. இப்போது நம்ம ஜின்சி கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்கன்ட்டு. அப்போ நம்ம ஜின்சி சொல்கிறா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் என்ன ஹெல்ப்னு கேட்குறா, அவள் சொல்கிறா, நீ நிறைய ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணுவல, ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணி தாயேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரன் கிட்ட கேட்க, இதை கேட்டு நம்ம ஹீரன் இல்லை என்னால் அது பண்ண முடியாது, இப்போ நான் லில்லிக்கு கீழே வேலை செய்கிறேன் சொன்னால் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எல்லாமே பண்ண முடியும், ஸோ என்னால் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம ஹீரன் சொல்கிறா. இருந்தாலும் இவ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறா, இல்லை எனக்கு உன் கையால் செஞ்ச ஜுவல்லரி வேணும், ஸோ ப்ளீஸ் எனக்காக வந்து செஞ்சு கொடுன்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் சொல்கிறத பாருங்கள், நீங்கள் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆகணும், நான் ஒன்று இப்போது தனியான எம்ப்ளாயி இல்லை, நான் வந்து லில்லிக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயி, ஸோ நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஏஞ்சி கிளம்புறா. இதை பார்த்துட்டு ஜின்சி இப்போ சொல்கிறா, நான் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஜெலஸாக இருக்குது, ஏன் தெரியுமா, நீ ரொம்ப லக்கியாக இருக்க, ஸோ அதனால் உன் கையால் செஞ்ச ஜுவல்லரி எனக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக நானும் லக்கியாக இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு ஜுவல்லரி வந்து எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போயும் அதே தான் சொல்கிறான், இல்லை மேடம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது, நான் இப்போது லில்லிக்கு கீழே தான் வேலை செய்கிறேன், ஸோ லில்லி மேடம் எனக்கு வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கணும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும், இல்லைனா என்னால் தனியால் இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் என்னோட வேலையே போக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே நம்ம லின்ஷியை தான் காமிக்கிறாங்க. லின்ஷி கிட்டே நம்ம ஜூன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை தான் அவன் நினச்சிக்கிட்டே போகிறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் வந்து நம்ம ஜூன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி அவளுக்கு இருக்குது, என்னென்னா இதே மாதிரி இவனும் என்னை விட்டுட்டு போயிடுவானா, இல்லைனா நம்மளால் தான் அவனை சரியாக லவ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஜூனை இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பா. இப்போ அவளோட வீட்டுக்கு வர அங்கே வெளியில் நம்ம ஜூன் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போது லின்ஷி வந்து நம்ம ஜூனை பார்த்துட்டு, என்ன நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன்ட்டு ஜூன் சொல்றாரு. ஆனா நம்ம லின்ஷி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ போக ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஜூன் விடாம அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த சீடியை அவ கையில கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி அவனுக்கு உன் மேல ஒரு அக்கறையும் இல்லை, ஸோ நீ மூவ் ஆன் தான் ஆகணும், நான் அவன் கிட்ட உன்னை பத்தி சொன்னேன், ஆனா அவன் என்ன சொன்னானா, அவன் மூவ் ஆகலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஆனா உன்னு மூவ் ஆன் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மூவ் ஆன் ஆக சொன்னான், அவனே உன்னை பத்தி கவலைப்படல, ஸோ நீ ஏன் உன்னை உன்னை பற்றி நினைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன், நான் உன்னை எப்போவுமே பத்திரமா பார்த்துப்பேன்ட்டு நம்ம லின்ஷி கிட்ட சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னே நம்ம லின்ஷி டக்குன்ட்டு நம்ம ஜூனை ஹக் பண்ணிவிட்டு அவளோட லவ் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இதை கேட்டு நம்ம ஜூன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை கிஸ் பண்ண அப்படியே வந்து ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிடலான்னு பார்க்க, அப்போ திடீர்னு லைட் ஆன் ஆகி நம்ம லின்ஷியோட ஹவுஸ் ஓனர் கீழே நடந்து வராங்க. இதை பார்த்துன்னு நம்ம லின்ஷி டக்குன்ட்டு அவளோட வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை மூடிடுறா. இதை பார்த்துட்டு ஐயோ என்னையாவது உள்ளே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஜூன் அப்படியே கதவை தடவிட்டு இருப்பார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அப்படியே வந்து இவனை பார்க்க, இவனை ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவங்க அங்கேருந்து போனேன்னு நம்ம ஜூன் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல நம்ம லின்ஷி டக்குன்ட்டு நம்ம ஜூனை உள்ளே இழுத்துருவா. ஸோ ரெண்டு பேருமே இப்போ ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை தான் காமிப்பாங்க. ஹீரோ உட்காந்து
நம்ம ஹீரோனை பத்தி தான் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சொல்றாரு, ஹீரோன் என்ன உண்மையாலே நிஜமாலே லவ் பண்றா. ஸோ கண்டிப்பா நான் அவளை ஏமாத்த கூடாது. அது மட்டும் இல்லாம நான் அவளை ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ரீசன் ஜீசுவானே என்னோட கஸ்டடிக்கு எடுக்கதா, ஆனா இப்போ அவ என்ன உண்மையாலே லவ் பண்றா. ஸோ அவளை நான் சீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எல்லா உண்மையும் நான் அவகிட்ட சொல்லியே ஆகணும்ட்டு அவரோட கோட் எடுப்பாரு. இங்க நம்ம ஹீரோன் லில்லியோட வீட்டில் தான் இருப்பா. ஸோ லில்லி கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி ஜின்சி என்கிட்ட இப்படி சொன்னான்ட்டு இதை கேட்டோன்னே நம்ம லில்லி சொல்றா, கண்டிப்பாக உன்னையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம லில்லி சொல்றா. ஸோ இப்போ நம்ம லில்லியும் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லில்லிக்கு இப்போ நம்ம ஹீரோ மேலே அவ்வளோவா ஃபீலிங்ஸ் இல்லை. இப்போ அவள் சொல்றா, நீ வந்து அவகிட்ட காமிக்கணும் ஹீரோ எனக்கு தான்ட்டு. ஸோ அதே மாதிரி நீ அவகிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக நான் அப்படி ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். ஸோ ஹீரோவோட வைஃப் அது யாருன்ட்டு கண்டிப்பாக நான் அவகிட்ட காமிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அது மட்டும் இல்லாமல் லில்லிக்கிட்டையும் பேசுறா, இந்த மாதிரி நான் அவளுக்கு வந்து ஜுவல்லரி செஞ்சு கொடுத்து ப்ரூவ் பண்ண போறேன் ஓகேவான்னு சொல்ல லில்லியும் ஓகேன்னு சொல்லிடுறா. இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ண வருவாரு. அப்போ நம்ம ஹீரோயினை தனியா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சொல்லுவாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, இதை பாரு, உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசி, இப்போ நீ அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கியோ அப்போ வந்து என்கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ, இல்லை நான் இப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. இந்த ஜின்சி இருக்கால அவ ஒன்றும் சிம்சிமோட அம்மா கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்லை என்கிட்ட லில்லி சொல்லிட்டா சிம்சிமோட அம்மா வந்து ஜின்சி இல்லைன்ட்டு. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்றாரு, சிம்சிம் வந்து என்னோட அண்ணனோட பையன், என்னோட அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ அன்னிலேருந்து தான் நான் சிம்சிம் என்னோட பையனா வளர்க்க ஆரம்பிச்சேன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயினா அப்படியா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ வந்து நம்ம ஜீசுவானை பத்தி சொல்றா, ஜீசுவான் என்னோட பொண்ணு இல்லை, என்னோட அக்காவோட பொண்ணு, என்னோட அக்காவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, அதுக்கப்புறம் தான் நான் அவளை வளர்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாரு நம்ம ஜீசுவானோடது. அப்போ அவருக்கு தெரிய வந்திருக்கும் ஜீசுவான் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி தானு. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அப்போ ஜீசுவானோ அண்ட் சிம்சிம் ரெண்டு பேருமே பயாலஜிக்கல் சிப்லிங்ஸ் ஆன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணனோட வைஃப் ஹீரோனோட சிஸ்டரான்ட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லலை. ஏன்னா நம்ம ஹீரோட அண்ணன் இறந்து போனது அவர் கார் ஓட்டி தான் இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால தான் இதை சொல்லலை. ஏன்னா இது சொன்னால் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு போயிடுவா அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோனோட சிஸ்டரும் அதே கார் ஆக்சிடென்ட்டில் தானே இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இந்த விஷயத்த சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவர் யோசிக்கிறாரு, என்னோட அண்ணனுக்கு ரெண்டு குழந்தை இருந்த விஷயமே எனக்கு தெரியல, யார் அதை மறைச்சிருப்பான்ட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பற்றி யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம நாலு பேருமே ஒன்றா நல்ல ஃபேமிலியாக இருக்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து ஹாப்பியாகி அப்படியே ஸ்மைல் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்போ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க சும்மா இல்லாமல் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி இன்னைக்கு ஜின்சியனை மீட் பண்ணா அவள் எனக்கு ஒரு ஜுவல்லரி வந்து அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னானா, அவளுக்கு செஞ்சு கொடுத்து நான் உன்னோட வைஃப் தான்ட்டு ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன் தானேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பா. அப்போ ஹீரோ, ஆமாம் ஆமாம் என்னோட க்யூட்டான வைஃபு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவான்ட்டு அவர் அப்படியே ஹீரோயினை கொஞ்சுவார். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேலே சாஞ்சிக்கிட்டே சொல்லுவா, நான் வந்து கண்டிப்பாக ஜின்சி கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன், இந்த மாதிரி நீ எனக்கு தான்ட்டு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் உனக்கு மட்டும்தான்ட்டு நம்ம ஹீரோ வந்து க்யூட்டாக சொல்லுவார். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 19 முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.